ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே அம்மா வந்து நேரமாக எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. நான் ஒரு 6 மணியை போல் தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பு மேடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் எடுத்து விளக்கி சுத்தம் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ட்ரை, உப்பு ஜாடியெல்லாம் விளக்கி சுத்தம் பண்ணியாச்சு. பருப்பு இருந்த சம்பளம் டப்பாலாம் எடுத்து விளக்கி வச்சுருக்கேன். வெயில் வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்து வெளியில் போய் காய வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலை சாப்பாட்டுக்கு தேங்காய் சட்னி, பாப்பா வந்து வெங்காய தோசை கேட்டாங்க, அவங்களுக்காக வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டு சுட்ட இட்லி 3 மீதம் இருந்தது, அதில் இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் விளக்கி வந்து ஜன்னலோரமாக வச்சாச்சு, தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தாச்சு, சாயங்களும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உலையெல்லாம் வச்சு அரிசியெல்லாம் போட்டு சாதம் வந்து வெந்துக்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மணத்த தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தாங்க அம்மா கடையிலேருந்து. அந்த மணத்த தக்காளி கீரையை வந்து அம்மா சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நான் வந்து பாசிப்பருப்புலாம் வேக வச்சுக்கிட்டு இருந்தேன். பாசிப்பருப்பில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், செம சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆகிட்டு மத்தியான சாப்பாடு. இதுக்கான சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சாப்பிட்டேன், எல்லோரும் சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.